என்னடா வேலை வெட்டிக்கு போலையா குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்டாரு நீ யாச்சு ஒரு வாரத்துல சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இத வச்சு நாளை என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாக்கி எல்லி சாப்பிட வராங்க அவங்களுக்கு ஏட்டனா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கறேன்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அநியாயத்த அநியாயத்தால தான் கேக்கணும் ஒன்னு செய்யுமா என்ன காலை கொடு வரலாவது ஆளுக்கு பாதி அண்ணே எல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா பள்ளி கொடுத்து பக்கமே ஒதுங்கனது இல்ல ஏதோ அலஸ்டம் கொட்டிட்டு இருக்கு வர்றதுல ஆளு போய் பாத்துக்குறமே ரொம்ப சௌரியமா போச்சு அண்ணே வரானே அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு என்னாச்சு வந்துகிட்டு இருக்காரு அப்படியா சந்தோஷம் ஏய் என்னடா கருப்பர்கள் மானாடா ஏய் அண்ணன் செகப்புடா சட்டைய பத்தியா ஆமாமா சரி நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு என்ன பையன் கேக்குறா நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்கடா கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்னடா முண்டா பண்ணி சோப்பான் காசு இல்லாமல் இது நாய் இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பட்டுமா டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாதீங்க என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதா நகரே